அஸ்ஸலாமலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஈவினிங் டு நைட் வரைக்கும் நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்றது தான் இன்றைக்கி நான் வீடியோவாக எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைம் ஒரு 4:30 இருக்கும். நான் வந்து பார்க்குக்கு போயிருந்தேன், எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க்குக்கு. சின்னதாக வந்து லேக் மாதிரி அவங்களே செட்டப் பண்ணியிருப்பாங்க. அதை சுற்றி வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி பார்க், அது ரொம்ப பெரிய பார்க். ஆனால் ஒரு 4 கிலோமீட்டர் மாதிரி அந்த பார்க்கையே நம்ம சுற்றி வரணும். நடுவில் 4 கிலோமீட்டருக்கான அளவுக்கு நடுவில் பெரிய லேக் மாதிரி குளம் இருக்கும். ரொம்ப அழகாக மீன், வாத்து எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். கொஞ்சம் மூடை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிக்கணுன்னா நான் வந்து மோஸ்ட்லி இங்கே தான் வருவேன், எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால. இப்போ அந்த சர்க்கிள் வாக்கிங் ஏரியாவில் தான் நான் வந்து நடந்து போயிட்டுருக்கேன். முழுசாக வந்து ஒரு சர்க்கிள் வந்து முடிய போகுது. நான் அங்கங்கே அப்படியே சின்ன சின்னதாக கிளிப்ஸ் வந்து எடுத்திருந்தேன், அது வந்து இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எந்த சைட்லேருந்து வந்தோன்னா, அங்கே உங்களுக்கு லாஸ்ட்டாக அங்கே மரம் செடி மாதிரி இப்படி டார்க்காக தெரியுதுல, அங்கேருந்து நம்ம வந்து அது ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா மணி 1:00 கிட்ட 6:30 ஆகிடுச்சு. வீட்டுக்கு வந்து ஒரே ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருந்தது. அதனால் இன்றைக்கி நான் வந்து ஆனியன் ட்ரிங்க்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து நம்ம ரெசிபி பார்த்துடலாம். அதுக்கு நான் வந்து 2 ஆனியன் வந்து மீடியம் சைஸ் ஆனியனை வந்து நல்லா தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இதை ஒரு ஆனியனை வந்து மோஸ்ட்லி 3 கட்ஸாக வந்து போடலாம். அதை விட மெலிஸ் மெலிஸாக வந்து போட வேணாம், இல்லைனா வந்து நம்ம ஆனியன் ரிங்ஸ் வந்து நல்லா வராது. அதனால் வந்து 3 கட் மட்டும் போட்டு எடுத்துக்கலாம். அந்த லாஸ்ட்டாக அந்த மிச்சமாக இருக்கக்கூடியதை வந்து நம்ம வேறு எதுக்காவது வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரிங்ஸை வந்து நம்ம தனித்தனியாக வந்து பிரித்து எடுக்கணும். ஒரு ஸ்லைஸ் ஆனியன்லேருந்து ஒரு 4 ரிங்ஸ் வரைக்கும் நம்ம எடுக்கலாம், தாராளமாக எடுக்கலாம். அந்த 4 ரிங்ஸ்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டியை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது, அதனால் நம்ம வந்து வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த வெங்காயத்தை வந்து நம்ம நெக்ஸ்ட் ரெசிபிக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆனியனில் வந்து ஒரு மாதிரி உள் சைடில் வந்து தோல் மாதிரி இருக்கும், ஸ்கின் மாதிரி. நம்ம வந்து அதை கையை வச்சு சும்மா லைட்டாக இப்படி இஸ்தாவே வந்து அது கழண்டு வந்துடும். அதை நம்ம எடுக்கலைன்னா கூட பரவாயில்ல, பட் எடுத்தால் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். பேட்டரில் நம்ம போட்டு நல்லா எடுக்கும் போது அதை வந்து உள்ளே நல்லா வந்து அது அப்ளை ஆகிக்கும். அதனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த பிளாஸ்டிக் மாதிரி எப்படி அந்த ஆனியன் ட்ரிங்க்ஸ்குள்ளே இருந்தது தான் நான் காட்டுறேன். பிளாஸ்டிக் மாதிரி, அவ்வளோ பிளாஸ்டிக் மாதிரியே இருந்தது அது. இப்போ வந்து நம்ம பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் மைதா மாவு நான் எடுத்திருக்கேன். அது கூடவே 1/3 கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வந்து சால்ட் எடுத்துக்கிறேன், அதுவும் உங்களுக்கு தேவையான மாதிரி எடுத்துக்கோங்க. இது கூட கார்லிக் பவுடர், அப்புறம் பெப்பர் பவுடர், அப்புறம் ஆனியன் பவுடர் எல்லாமே வந்து 1/2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆனியன் கார்லிக் பவுடர் வந்து இல்லைனாலும் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து சில்லான வந்து கோல்டு வாட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கோல்டான வாட்டர் தான் ஆட் பண்ணணும். நார்மல் டெம்பரேச்சரோ இல்லை நார்மலாக வீட்டில் இருக்கிற தண்ணி வந்து யூஸ் பண்ண வேணாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது டேஸ்ட் பண்ணி உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நமக்கு தேவைப்படும். ட்ரிப்பும் ஆகணும், அதே சமயத்தில் வந்து அந்த ட்ரிப்பு வந்து அந்த விஸ்கில் வந்து ஒட்டிட்டும் இருக்கக்கூடாது. இப்போ நான் வந்து 1 கப் அளவுக்கு வந்து பிரெட் க்ரம் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1/2 கப் அளவுக்கு நார்மல் மைதா எடுத்திருக்கேன். பிரெட் க்ரம்ஸில் வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன் 1/2 டீஸ்பூன். இது எதுக்காகனா, நம்ம நார்மலாக வறுத்ததுக்கப்புறம் மேலே வந்து உப்பு சப்பு இல்லாத மாதிரி இருக்கும், அதனால் நம்ம வந்து பிரெட் க்ரம்ல உப்பு சேர்த்துக்கும் போது அது வந்து கொஞ்சம் நல்லா சால்ட் வந்து நமக்கு நல்லா தெரியும். இப்போ அந்த ஆனியன் ட்ரிங்க்ஸை வந்து மைதாவில் போட்டு நல்லா வந்து நல்லா மைதா ஃபுல்லாக வந்து அந்த ஆனியனோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம வந்து வெட் பேட்டரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெட் பேட்டரில் ஆட் பண்ணி நல்லா கோட் ஆனதுக்கப்புறம் அதை பிரெட் க்ரம்ஸில் வந்து போட்டு அதையும் வந்து நம்ம நல்லா பிரெட் க்ரம்மோட நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெவி ப்ரெஸ் வந்து கொடுக்க வேணாம், சும்மா லைட்டாக கூட ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நான் வந்து எல்லா ஆனியன் ரிங்ஸையும் வந்து கோட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு மைதா மாவு, அதுக்கப்புறம் பேட்டர் வந்து வெட் பேட்டர், அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் போட்டு கோட் பண்ணி நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம மீடியம் ஹீட் ஆயிலில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் கூட பாலும் வச்சுருக்கேன் காஃபி போடுறதுக்காக. இப்போ நம்ம இந்த எல்லா ஆனியன் ட்ரிங்க்ஸையும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஹீட்டில் வந்து நான் போட்டு வறுத்துக்கிறேன். ரொம்ப ஹை ஹீட்டாக இருந்தால் போட்ட உடனே பிரெட் க்ரம்ஸ் வந்து தீஞ்சு போயிடும். அதனால் கோல்டன் கலர் ஆன உடனே அதை வந்து நம்ம ஃப்ளிப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன் ட்ரிங்க்ஸ் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லா ஆனியன் ட்ரிங்க்ஸையும் வந்து நம்ம திரும்ப போட்டு அதை திரும்ப வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ தானே நம்ம பார்க்குக்கு போயிட்டு வந்தோம். ரொம்ப நல்லா சன்னியாக நல்லா வந்து சூப்பராக இருந்தது கிளைமேட். இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஒரு மாதிரி நல்லா மழை பெய்கிற மாதிரி ஆயிடுச்சு. மெயினாக சொல்லப்போனால் நான் அதுக்காகவே வந்து ஸ்நாக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். மழை இருக்கும் போது ஸ்நாக்ஸ் எல்லாம் நான் கண்டிப்பாக எப்படி அப்படின்றதுனால. இது கூடவே நான் நெஸ்லே கோல்ட் சாக்கோ மோச்சா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வேறு எதுவுமே இல்லை அதில். நார்மல் ரெடிமேட் பேக்கெட் தான் வந்து ஹார்லிக்ஸ் பூஸ்ட் கலக்கிற மாதிரி சர்க்கரையில் போட்டு கலக்கி அதை வந்து பாலோட கலக்கி வச்சுருக்கேன். ஒரு விதமான சாக்கோ காஃபி மாதிரி தான் இருந்தது டேஸ்ட்டு. ரொம்ப வித்தியாசமாக அப்படி ரொம்ப ரிச்சாலாம் இல்லை, நார்மல் சாக்கோ காஃபி மாதிரி தான் இருந்தது. காஃபி வித் ஆனியன் ட்ரிங்க்ஸ் கூட மழை கூடவே எடிட்டிங் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து அப்படியே ஒரு மாதிரி நல்லா ஜாலியாக போயிட்டு இருந்தது. இப்போ நைட்டுக்கு வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நைட் என்ன பண்ணேன்னா கொத்து பரோட்டா தான் வந்து பண்ணுறேன். ஃபஸ்ட்டே நான் வந்து மாவை கலந்து வச்சிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு மாவை வந்து ஒரு 1/2 hour வந்து கண்டிப்பாக கலந்து வச்சு ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் சப்பாத்தி சுடும் போது தான் வந்து நல்லா சப்பாத்தி வந்து சூப்பராக வரும். அதனால் மினிமம் 2 hours நம்ம வந்து ஈவினிங் ஒரு 5 o'clock நம்ம கலந்து வச்சா கூட நைட்டு ஒரு 7-8 o'clock வந்து நம்ம சூப்பராக வந்து நம்ம சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ணுற இந்த ரோலிங் மேட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மேட்டு. சப்பாத்தி திரட்டக்கூடிய அந்த போர்டு அந்த
மார்பலில் கூட வருமே அந்த மாதிரி. ஆனால் வந்து அதை விட இது வந்து இன்னமும் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக வந்து கவுண்டர் டாப்போட அந்த சிலிகான் மேட் வந்து ஸ்டிக் ஆகிடும், அது வந்து நகரக்கூட நகராது, அதனால் ரொம்ப வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். எப்போ நான் இந்த மேட்டில் சப்பாத்தி வந்து திரட்ட ஆரம்பித்தேனோ அப்போலேருந்து நான் வந்து அந்த சப்பாத்தி தேய்க்கக்கூடிய அந்த கட்டையை நான் தொடுறதே கிடையாது. இப்போ வந்து நம்ம சப்பாத்தி வந்து சுட்டு எடுத்துக்கலாம். இத்தவாவில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சப்பாத்தி போட்ட உடனே அதை வந்து ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. அது ஓரளவுக்கு பபிள்ஸ்லாம் வர ஆரம்பித்த உடனே நம்ம வந்து அதை வந்து ஒரு தடவை வந்து ஃப்ளிப் பண்ணுங்கள். ஃப்ளிப் பண்ணதுக்கப்புறமா அப்படியே சும்மா லைட்டாக சுற்றி சுற்றி விட்டுக்கோங்க. அப்போ அந்த சைட்ஸ்லாம் கூட வெந்துடும். செகண்ட் டைம் நம்ம ஃப்ளிப் பண்ணும் போது அது வந்து ஓரளவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் போட்டது வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கும். அதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி கொடுத்தா வந்து சீக்கிரமாக வந்து சப்பாத்தி வந்து உப்பி வந்துடும். ஒரு 4 times 3 times மாதிரி ஃப்ளிப் பண்ணி போடுறதை விட ஃபர்ஸ்ட் ஒரு டைம் செகண்ட் ஒரு டைம் ஃப்ளிப் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப சூப்பராக வந்து உப்பி வந்துடும். உப்பி வந்ததுக்கப்புறம் நம்ம எத்தனை டைம் வேணால் ஃப்ளிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா சப்பாத்தி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த சப்பாத்தியை வந்து நான் நல்லா ஆற விட்டுக்கிறேன். இப்போ கொத்து பரோட்டா செய்கிறதுக்காக வெங்காயம் தக்காளி எல்லாமே நான் ஆல்ரெடி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் வந்து சப்பாத்தியை வந்து நான் இப்போ புட்டு போட்டுக்கிறேன். இப்போ எந்த அளவுக்கு இந்த சப்பாத்தியை வந்து நம்ம அரைக்கணும்னா அரைக்கக்கூடாது, ஜஸ்ட் வந்து அதை வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணணும். 2 times பண்ணாவே வந்து அது குறை குறைன்னு ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப பொடியாக வந்து நான் அரைக்க சொல்லலை, ரொம்பவும் அதுக்குன்னு வந்து கையில் குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணுறதுக்கு பதிலாக மிக்ஸியில் போட்டு கொஞ்சம் மீடியம் சைஸ் இருக்கிற மாதிரி அதுவே வந்து பொடிச்சு கொடுத்துரும். அதனால் இப்போ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து பவுடராகவோ இல்லை பெரிய பெரிய துண்டாவோ இல்லை, பவுடர் மாதிரி தூள் மாதிரியும் கிடையாது, பார்த்தா நல்லா தெரியும் உங்களுக்கு. இப்படி நம்ம செய்யும் போது நல்லா அந்த சப்பாத்திக்குள்ளெல்லாம் வந்து நல்லா அந்த நம்ம செய்யக்கூடிய அந்த கிரேவியோடைய டேஸ்ட் வந்து நல்லா இறங்கும். அப்படியே அச்சசல் கடை கொத்து பரோட்டா மாதிரியே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் வந்து நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 3 tablespoons வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது கூட நான் வந்து ஒரு வெங்காயம் வந்து சாப் பண்ண ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக நான் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1/2 teaspoon ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 4 chapatiக்கான அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து காட்டுறேன், ரொம்ப அதிகமாக இல்லை. இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணி நல்லா ஒரு தடவை கலந்து தக்காளி வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் அதை வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா மஞ்சள் தூள் வந்து 1/2 teaspoon, மிளகாய்த்தூள் வந்து 1 teaspoon வந்து ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு என்கிட்ட நேற்று வச்ச எம்டி சால்லான் வந்து இருந்தது, குருமா மாதிரி சால்லான், நான் வந்து அதனால் அதை ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் மட்டன் எந்த வந்து ஒரு சால்லானாக இருந்தாலும் கிரேவியாக இருந்தாலும் நம்ம வந்து இந்த கொத்து பரோட்டாக்காக யூஸ் பண்ணிக்கலாம், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கிரேவியை கொஞ்சமாக நவுத்தி அந்த கடையிலேருந்து கொஞ்சம் அதை வந்து நவுத்தி அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். டைரெக்டாக மசாலாவிலே கூட போட்டுடலாம், பட் இப்படி பண்ணால் இன்னும் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். மசாலாவும் அந்த எக்கோட கலந்து தான் வரும். கொஞ்சம் மசாலா செப்பரேட்டாக இருந்தால் சப்பாத்தியோட மிக்ஸ் ஆகும்போது நல்லாயிருக்கும். இல்லைனா எல்லா மசாலாவும் வந்து முட்டையோட கலந்து அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் ஃபுல்லாக வந்து குக் பண்ண வேணாம், ஒரு மீடியம் ஒரு 70% வந்து எக்கு வேகிற அளவுக்கு பாருங்கள். 30% அது வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்கும் போதே தான் நம்ம வந்து சப்பாத்தி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சப்பாத்தியை வந்து நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். மசாலா அந்த முட்டை சப்பாத்தி எல்லாமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வரும். இது கூட வந்து என்கிட்ட அன்னைக்கு ரொம்ப கம்மியாக தான் கொத்தமல்லி இருந்தது, நான் இருந்த கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் நிறையா இருந்தால் நிறைய கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொத்து பரோட்டா வந்து ரெடி ஆகிடுச்சு.
இந்த கொத்து பரோட்டா வந்து ரொம்ப டேஸ்டாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.